மாபெரும் வெற்றியை உன் வாழ்க்கையில் நீ அடையப் போகிறாய். சாய்பாபாவின் அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு துணையாக என்றும் இருக்கும். உன் சாயப்பா என்றென்றும் உங்களுக்கு துணையிருந்து பாதுகாப்பார். ஆகவே சாய்பாபாவை முழு நம்பிக்கையோடு பக்தியோடு, அதே சமயம் பாபாவின் மேல் உண்மையான அன்போடு அவர் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருங்கள், பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள். சாய்பாபா உங்களை உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தி நிச்சயம் உன்னதமாக வாழ வைப்பார். உங்கள் வாழ்வின் உச்சத்திற்கே அழைத்து சென்று சிறப்போடு வாழ வைப்பார், இது உறுதி. ஆகவேதான் சாய்பாபாவை நினைப்பது உங்கள் வேலை, பாபாவை நினைத்து மனதில் தியானிப்பது உங்கள் வேலை, உங்களை வாழ்க்கையில் உயர்த்துவது சாயப்பாவின் கடமை. ஆகவே எப்படிப்பட்ட கவலை என்றாலும் அதை விட்டுத்தள்ளுங்கள். எனக்கு எப்போதும் என் சாய்பாபா துணையிருக்கிறார் என்பதை நம்பிக்கையோடு நினைத்து வாருங்கள். பாபாவின் கரங்களை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். பாபா உங்களை ஆசீர்வதித்து விட்டார், இனி உங்கள் வாழ்க்கையில் ஜெயம்தான். வளம் பெறுவீர்கள், நலமோடு வாழ்வீர்கள். நீங்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் பெற்று சீரோடும் சிறப்போடும் ஆரோக்கியமாக வாழப்போகின்றீர்கள், இது உறுதி. சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ரா.